வெல்கம் டு டிஎன்பிசி ஆடியோ புக். இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபியில பார்க்க போற டாபிக் ரிவர்ஸ். இது நம்ம சிலபஸ்ல ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படின்ட்டு இருக்கு. ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நிறைய ட்ரிபியூட்டரிஸ், அதாவது கிளை ஆறுகள்லாம் இருக்கும். ஸோ ஒரு ரிவர் எந்த வழியாக ஃப்ளோ ஆகுது, அதோட ட்ரிபியூட்டரிஸ் இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அதோட ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன் டைம்ல நிறைய சிவிலைசேஷன் ரிவர் பக்கத்துல தான் தோன்றி இருந்துச்சு. ஸோ ரிவர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மேஜரா ரெண்டா டிவைட் பண்றாங்க. எப்படின்னா அது எந்த இடத்துல லொகேஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதை ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்னு ஹிமாலயன் ரிவர், இன்னொன்னு பெனின்சுலர் ரிவர். இப்போ ஹிமாலயன் ரிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஹிமாலயன் மவுண்டைன்ல தான் ஒரிஜினேட் ஆயிருக்கும். ஸோ ப்ரீடாமினா நார்த் இந்தியாவில் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸை ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹிமாலயாவில் ஒரிஜினேட் ஆகிறனால இது வந்து பெரனியல் ரிவர்ஸ், அதாவது எல்லா சீசன்லையுமே இதில் வந்து தண்ணி இருக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மான்சூன் டைமில் ரெயின்ஃபால் மூலமாக தண்ணி வரும். இதுவே சம்மரில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் இருக்கிற கிளேஷியர் ஸ்னோவில் மெல்ட் ஆகி தண்ணி வரும். ஸோ இந்த ரிவர்ஸில் எல்லா சீசன்லையுமே தண்ணி இருக்கும், அதை தான் பெரனியல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தஸ், கங்கா, அப்புறம் பிரம்மபுத்ரா. இப்போ பெனின்சுலர் ரிவரை பார்ப்போம். சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிவர்ஸுமே பெனின்சுலர் ரிவர். இது எந்த இடத்துல ஒரிஜினேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்தால் ஒரிஜினேட் ஆயிருக்கும். ஏன்னா ரிவர் ஒரிஜினேட்டே வந்து மோஸ்ட்லி ஒரு மவுண்டைன் ரீஜன்ல இருந்து தான் ஒரிஜினேட் ஆகும். ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஒரு ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ அங்கேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த ரிவர் ஒரிஜினேட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த ரிவர்ல வந்து தண்ணி சீசனலாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மவுண்டைன்ல நமக்கு கிளேஷியர்லாம் இல்லை சம்மர்ல வந்து உருகி தண்ணி வர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ரிவர்ஸ்ல எல்லாம் ரெயின் எப்போ இருக்கும் அந்த டைம்ல தான் நிறைய தண்ணி இருக்கும். அதனால வந்து சீசனலா ஃப்ளக்சுவேட்டா இருக்கும் அதுல இருக்கிற வாட்டரோட வால்யூம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, இது எல்லாமே வந்து பெனின்சுலர் ரிவர் தான். இப்போ நம்ம ஒவ்வொரு ரிவர்ஸா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த இண்டஸ் ரிவர் சிஸ்டம், இது ஒரு ஹிமாலயன் ரிவர் தான். ஸோ பெரனியல் ரிவர் எப்பொழுது வாட்டர் இருக்கும். இது எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெட்ல மானசரோவர் லேக் பக்கத்துல கைலாஷ் ரேஞ்ச், இங்கதான் வந்து இந்த இண்டஸ் ரிவர் ஒரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 2880 கிலோமீட்டர்ஸ். ஆனா இந்தியால இதோட ஃப்ளோ பாத்தீங்கன்னா 709 கிலோமீட்டர்ஸ் தான். மீதி எல்லாம் பாகிஸ்தான்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது ஒன் ஆஃப் த ஒன்லி கிடையாது, ஒன் ஆஃப் த. இது இந்தியாவில் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே லடக், ஜாஸ்கர் ரேஞ்சஸ் இருக்குல்ல அது வழியாக தான் இந்த ரிவர் ஃப்ளோ ஆகும். ஸோ ரேஞ்சஸை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நேச்சுரலாகவே கார்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது அவ்வளோ பெரிய மலையை ரிவர் தாண்டி வரும்போது அதை எரோட் பண்ணி ஒரு பெரிய ஒரு வி ஷேப்பில் ஒரு வேலி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை தான் கார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ரிவர்ஸை பார்த்துட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இண்டஸோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஜீலம், செனப், ராவி, பியாஸ் அண்ட் சட்லஜ். இந்த அஞ்சும் தான் இண்டஸோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இன்னும் நிறைய மைனர் ட்ரிபியூட்டரிஸ் கூட இண்டஸ்க்கு இருக்கு. இது லடக், ஜாஸ்கர் ரேஞ்சை தாண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியா அப்படியே பாகிஸ்தானுக்கு போயிடுது. ரிவர்ஸ் எல்லாமே ஓஷன்ல தான் கலங்கும். ஸோ பாகிஸ்தான்ல இது எங்க போய் ஓஷன்ல வந்து கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே அரேபியன் சீல தான் போய் இந்த இண்டஸ் கடைசியா ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் த கேஞ்சஸ் ரிவர். ஏரியா வைஸ் பாத்தீங்கன்னா கேஞ்சஸ் தான் இந்தியால லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இது எங்க ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கோத்ரி கிளேஷியர் இன் உத்தர்காசி, அது எங்க இருக்குன்னா உத்தரகண்ட்ல, அங்கதான் இது ஒரிஜினேட் ஆகுது. இது ஒரிஜினேட் ஆகும் போது இதை பகிரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேஞ்சஸோட லென்த், டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர்ஸ். இது எல்லாமே வந்து இந்தியாவில தான் ஃப்ளோ ஆகுது, கடைசியில தான் அது போய் பங்களாதேஷ்ல வந்து ஜாயின் ஆகும். இந்த இடத்துல வந்து இருக்கிற டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டடா இருக்கும். ஸோ நார்த் இந்தியாவில இது ஃப்ளோ ஆகிற எல்லா ஸ்டேட்டுமே பாத்தீங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டடா இருக்கும். ஏன்னா இந்த ரிவர் வந்து ஃபெர்டைல் லேண்டா இருக்கிறதுனால அங்க நல்ல எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. ஸோ வந்து அங்க ஹியூமன் செட்டில்மெண்ட்டும் இருக்கு. இந்த ரிவரோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து கோமதி, காந்தக், கோசி, காக்ரா. அதே மாதிரி சவுத்துல இருந்து வர ட்ரிபியூட்டரிஸ் பாத்தீங்கன்னா யமுனா, சோன், சம்பல். இதுல யமுனா தான் கேஞ்சஸோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ். அதே மாதிரி இண்டஸோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தோம்ல, அந்த இண்டஸோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி பாத்தீங்கன்னா சேனப், அது அந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன்.
இப்போ இங்க கேஞ்சஸ் அப்படியே பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகும். பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆனோன்னா கேஞ்சஸ் ரிவர் பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்ல மேல இருந்து பிரம்மபுத்ரா ரிவரும் வந்து ஜாயின்ட் ஆகும். ஸோ இந்த கேஞ்சஸும் பிரம்மபுத்ராவும் பங்களாதேஷ்ல ஜாயின்ட் ஆகும். ஸோ அப்படி ரெண்டு பெரிய ரிவர் ஜாயின்ட் ஆகிறானா அந்த இடத்துல பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகும். டெல்டானா அதுவும் வந்து ரிவர் ஃபார்ம் பண்ற ஒரு லேண்ட் ஃபார்ம் தான். அதுவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றத பின்னாடி பார்ப்போம். இப்ப டெல்டான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இந்த டெல்டா தான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் டெல்டா. இதோட நேம் சுந்தர்பன். இந்த டெல்டா ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர் கடைசியில பே ஆஃப் பெங்கால போய் கலந்துருது. எந்த இடத்துல பாத்தீங்கன்னா பங்களாதேஷை தாண்டும் போது. நெக்ஸ்ட் தி பிரம்மபுத்ரா ரிவர் சிஸ்டம். இது எங்க ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் இந்தஸ் மாதிரி திபெட்ல இருக்கிற கைலாஷ் ரேஞ்சில இருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது. அங்க லேக் மானசரோவர் பக்கத்துல சீமயந்தங் அப்படிங்கிற ஒரு கிளேஷியர்ல இருந்து தான் பிரம்மபுத்ரா ரிவர் ஒரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் லென்த் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2900 கிலோமீட்டர்ஸ். ஆனா இந்தியாக்குள்ள ஃப்ளோ ஆகிறது 900 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். இது டிபெட்ல இருந்து அப்படியே சைனா அப்படியே நார்த் ஈஸ்ட் வழியா இந்தியாக்குள்ள வருது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. டிபெட்ல இதை டிசாங் போ அப்படின்னு சொல்லுவாங்க. டிசாங் போனா பியூரிஃபயர் அப்படின்னு பேரு. அது அப்படியே இந்தியாக்குள்ள என்டர் ஆகும் போது அருணாச்சல பிரதேஷ் வழியா தான் என்டர் ஆகுது. ஸோ அங்க வந்து நிறைய மவுண்டன் இருக்குல்ல. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்பவே கார்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அருணாச்சல பிரதேஷ்ல திஹங் அப்படிங்கிற வழியில தான் இந்த பிரம்மபுத்ரா இந்தியாக்குள்ள நுழையுது. ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் இப்ப பார்ப்போம். இதோட ட்ரிபியூட்டரிஸ் பாத்தீங்கன்னா திஸ்தா, மனாஸ், பரக், சுபன்சிரி இதெல்லாம் வந்து பிரம்மபுத்ரா ரிவரோட ஒரு மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இந்த பிரம்மபுத்ரா ரிவர் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இந்தியால ஃப்ளோ ஆகிட்டு நெக்ஸ்ட் பங்களாதேஷ்குள்ளதான் போகும். அப்பவே பார்த்தோம் கேஞ்சஸ் பங்களாதேஷ்குள்ள போகும்போது அதை ரிவர் பத்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்ப பிரம்மபுத்ரா வந்து பங்களாதேஷ்குள்ள போகும்போது ரிவர் ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமுனா. ஸோ இந்த பிரம்மபுத்ராவும் கேஞ்சஸும் பங்களாதேஷ்ல மெர்ஜ் ஆகும். அப்படி மெர்ஜான ரிவரை ரிவர் மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த சுந்தர்பன் டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது. இப்போ பெனின்சுலர் ரிவர். பெனின்சுலர் ரிவர் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு ரெண்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரிவர் ஈஸ்ட்ல தான் ஃப்ளோ ஆகும். வெஸ்ட்ல ஃப்ளோ ஆகிறது சில ரிவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரை பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் மகாநதி. இது எந்த இடத்துல ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல சிஹாவா அப்படிங்கிற பிளேஸ்ல தான் மகாநதி ரிவர் ஒரிஜினேட் ஆகுது. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னாலே நமக்கு தெரியும் போய் பே ஆஃப் பெங்கால தான் அது கடைசியில கலக்கணும். அதே மாதிரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னா கடைசியில அரேபியன் சீல தான் போய் அதை கலக்கணும். இந்த மகாநதியோட லென்த் பாத்தீங்கன்னா 851 கிலோமீட்டர்ஸ். அது மாதிரி இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப், சந்தூர், தெலன், சியோனார் இதெல்லாம் தான் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இப்படி நிறைய ரிவர்ஸோட லென்த் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் படிக்கும் போது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. தனியா ஹிமாலயன் ரிவர்ஸ்க்கு தனியா, பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கு தனியான்னு. அதுக்குள்ள வந்து ஹெட்டிங், ஒரிஜின், லென்த், அதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அத மாதிரி கொடுத்து இப்ப இண்டஸ்னா அதோட லென்த் எவ்வளோ, அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன அப்படிங்கறதுலாம் ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு ரிவர்ஸையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அத மாதிரி வந்து நமக்கு நல்லா ஞாபகமும் இருக்கும். இப்படி வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ மகாநதியோட ரிவர் அந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் நிறைய செவரல் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் தான் டிவைட் ஆகும். அதாவது கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி அது நிறைய சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் சின்ன சின்ன ரிவர்ஸா வந்து பிரியும். அந்த சின்ன சின்ன ரிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகும். இந்தியாவில வந்து சுந்தர்பன் டெல்டா தான் லார்ஜஸ்ட்னு பார்த்தோம். அதே மாதிரி மகாநதி ஃபார்ம் பண்ற டெல்டாவும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டா தான். நெக்ஸ்ட் கோதாவரி ரிவர். இதுதான் பெனின்சுலர் ரிவர்லயே லாங்கஸ்ட். இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். இது எங்க ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சஸ்ல தான் இந்த கோதாவரி வந்து ஒரிஜினேட் ஆச்சு. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதாவது விருத கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல கேஞ்சஸ் ரிவர் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இது வந்து சவுதர்ன் கங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் ஃப்ளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அப்படி எல்லாம் ஃப்ளோ ஆயிட்டு கடைசியில வந்து பே ஆஃப் பெங்கால போய் கலந்துரும். இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தரலாம். பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால் அண்ட் சலாமி இதெல்லாம் தான் கோதாவரியோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். அதே மாதிரி கோதாவரி ராஜமுந்திரி அப்படிங்கிற பிளேஸ் கிட்ட வந்து ரெண்டு சேனலா டிவைட் ஆகும். அந்த ரெண்டு சேனல்லையும் வசிஷ்தா, கௌதமி அப்படின்னு ரெண்டு நேம். மோஸ்ட்லி ரிவர்ஸ் நேம் எல்லாமே வந்து கேர்ள்ஸோட நேம் தாங்க இருக்கும். இந்த இப்படி வந்து ரெண்டு சேனல் டிவைட் ஆகிறதுனால அந்த இடத்துல டெல்டா ஃபார்ம் ஆகும். அந்த டெல்டால வந்து
கொல்லரு அப்படிங்கிற ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் லொக்கேட் ஆயிருக்கு. கடைசியில அது போய் அங்க பே ஆஃப் பெங்கால கலந்துரும். இப்போ நெக்ஸ்ட் ரிவர் கிருஷ்ணா. இது எங்க ஒரிஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சேம் லைக் கோதாவரி, மகாராஷ்டிரால வெஸ்டர்ன் காஸ் பக்கத்துல மகாபலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்தான் கிருஷ்ணா வந்து ஒரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். சோ இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலர் ரிவர். இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தரலாம், பீமா, பெடவாகு, முசி, கோயா அண்ட் துங்கபத்ரா. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க டேம் எல்லாம் கூட இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஆந்திரப்பிரதேஷ் வழியா பே ஆஃப் பெங்கால போய் கலந்துருது. காவேரி. இது எங்க ஒரிஜினேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால குடகு ஹில்ஸ் பக்கத்துல தலகாவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் காவேரி வந்து ஒரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 800 கிலோமீட்டர்ஸ். இதை தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேல பார்த்தோம் கோதாவரிய விருத கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, காவேரிய தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து கங்கா ஆஃப் சவுத் இந்தியா. கோதாவரின்னு அப்ப சொல்லும் போது மிஸ்டேக்கா சொல்லிட்டேன், சாரி. இதோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹேமாவதி, கபினி, பவானி, நொய்யல், அமராவதி எல்லாம் காவேரியோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ். நம்ம தமிழ்நாடுல வர ரிவர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா அடுத்த பாட்டுல பாக்கலாம். இவர் காவேரியில தான் ஸ்ரீரங்கம் அண்ட் சிவசமுத்திரம் அப்படிங்கிற ரெண்டு ஐலாண்ட் வந்து இருக்கு. அந்த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்ல ரிவர் காவேரி ரெண்டு சேனலா டிவைட் ஆகி ரிவர் கொல்லேரு, ரிவர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்க தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆகும். தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆகும் போது அந்த இடத்துல பெரிய கார்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துலதான் வந்து கொக்கேனக்கல் ஃபால்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சேலம்குள்ள வந்து ஃப்ளோ ஆகுது. ஏன்னா அங்க ரேஞ்சஸ்ல வரும்போது நம்ம அப்பவே பார்த்தோம் கார்ஜஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. கடைசியில அது பே ஆஃப் பெங்கால்ல பூம்புகார் அப்படிங்கிற பிளேஸ்ல பே ஆஃப் பெங்கால்குள்ள கலந்துருது. சோ தமிழ்நாடு ரிவர்ஸ் இன்னும் நம்ம டீடைலா மறுபடியும் பார்ப்போம். இப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் என்னென்ன பாத்திரலாம். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் மேஜரா ரெண்டுதான் இருக்கு, நர்மதா அண்ட் தாப்பி. இன்னும் வந்து கேரளால சில மைனர் ரிவர்ஸ் எல்லாம் கூட இருக்கும், ஆனா வந்து மேஜரா பாத்தீங்கன்னா நர்மதா அண்ட் தாப்பி மட்டும்தான். நர்மதாவை பத்தி பார்ப்போம். இது எங்க ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல அமரகந்த பிளாட்டியூல தான் ஒரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 1312 கிலோமீட்டர்ஸ். சோ வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்லயே நர்மதா தான் லார்ஜஸ்ட். அதே மாதிரி ஈஸ்ட் ஃபுளோயிங்க்கும் வெஸ்ட் ஃபுளோயிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஈஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ் எல்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணும், ஆனா வெஸ்ட் ஃபுளோயிங் ரிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டுவரிஸ் தான் ஃபார்ம் பண்ணும், டெல்டா ஃபார்ம் பண்ணாது. சோ நர்மதா 27 கிலோமீட்டர் லாங்குக்கு எஸ்டுவரி ஃபார்ம் பண்ணி கடைசியில தான் அரேபியன் சீல போய் கலந்து ஜாயின்ட் ஆகும். இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, புர்க்னர், ஹாலோன், ஹெரான், பஞ்சர், துக்கி, பர்னா, கோலார், தவா, இதெல்லாம் நர்மதாவோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இப்போ தாப்பி, ரிவர் தாப்பியை பார்ப்போம். இது எங்க ஒரிஜினேட் ஆகுதுன்னா, மத்திய பிரதேஷ்ல முல்தான் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்துதான் ரிவர் தாப்பி ஒரிஜினேட் ஆகுது. இதோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 724 கிலோமீட்டர்ஸ். இதுவும் கடைசியில அரேபியன் சீல தான் போய் கலக்கும். இதோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் தக்கி, கோமை, அருணாவதி, நேசு, புரே, போரி, இதெல்லாம் தாப்பியோட மேஜர் ட்ரிபியூட்டரிஸ். இப்போ இந்த ஹிமாலய ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேரக்டர்ஸ் டிஃபரன்ஸை பார்த்துடலாம். ஹிமாலய ரிவர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா லாங்காகவும் வைடாகவும் இருக்கும். பெனின்சுலர் ரிவர் ஹிமாலயாஸோட கம்பேர் பண்ணும்போது லாங் வந்து கம்மியா இருக்கும், அதாவது நேரோவாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹிமாலயன் ரிவர்ஸ் பெரனியல், எப்பொழுதுமே எல்லா சீசன்லையுமே வாட்டர் இருக்கும். ஆனால் பெனின்சுலர் ரிவர்ஸ் சீசனல். அதே மாதிரி ஹிமாலயன் ரிவர்ஸ் எல்லாம் வந்து ஹைட்ரோ பவருக்காக வந்து யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அதுல வந்து ஹைட்ரோ பவர் எல்லாம் கொண்டு வரது. ஏன்னா எல்லா சீசன்லயுமே அதுல வந்து தண்ணி இருக்கும், அது மாதிரி ரொம்ப லாங்கா வைடா இருக்கும். ஆனா பெனின்சுலர் ரிவர் எல்லாம் வந்து சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். அதே மாதிரி ஹிமாலய ரிவர்ஸ் எல்லாம் எல்லா வருஷத்துல எல்லா நாளுமே தண்ணி இருக்கிறனால அதெல்லாம் வந்து நம்ம நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா பெரனியல் ரிவர்ஸ்ல வந்து திடீர் திடீர்னு தண்ணி இருக்காது, அதனால வந்து நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் இது ரெண்டத்தோட மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரன்சஸ். ரிவர்ஸ் ஃபார்ம் பண்ற லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்புறம் ரிவர் ஒரிஜினேட் ஆகிற ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். Thank you friends for listening to TNPSC Audiobook. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.